அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டே இன் மை லைஃப் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். நான் வந்து இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு தான் போக போகிறேன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீடு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தான் இருக்குது. நெல்லிக்குப்பம் டு சிதம்பரம் நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருந்தது. அதனால் வந்து இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது, சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய அம்மாவும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்தோடனே நாங்கள் கிளம்பி போக வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நேராக வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போக வேண்டியது தான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நாங்கள் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான். அவங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே கரெக்டான டைமுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ரொம்ப ஹெவியாக செஞ்சு வச்சுருக்காங்க. சிக்கன் ரோல் வச்சுருந்தாங்க, மட்டன் சாலூர் பரோட்டா, மேகியில் வந்து எக் போட்டு பண்ணியிருந்தாங்க, கடல் பாசியில் வந்து பூஸ்ட் ஃப்ளேவர் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க, ஒன்று வந்து நார்மல் வந்து கடல் பாசி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ரொம்ப ஹெவியாக வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக செஞ்சு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ டிஷ் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். சரி, என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போனாங்க. அதோடய ஷாப் நேம் வந்து நூதனம். சிதம்பரத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நூதனம் ஷாப். அங்கே வந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிஃப்ட்ஸு எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். நான் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே வந்து பெருசாலாம் ஷாப்பிங்லாம் பண்ணலை. சரி, சும்மா ஒரு வாட்டி வந்து போயிட்டு வரலாமேனு சொல்லி தான் அந்த கடைக்கு வந்து போனதே. வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் திங்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு கிஃப்ட்டு எல்லாமே. நீங்கள் சிதம்பரம் சைடு ஒரு வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நூதனம் ஷாப்பை ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்து சீக்கிரமாகவே போயிட்டோம். ஏன்னா இந்த என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து எல்லா வேலையும் போய் செய்யணும். சமைக்கிறது மதியம் ஒன்றுமே சமைக்கல, வீட்டுக்கு போய் தான் எல்லாமே செய்யணும். வீட்டுக்கு போனதும் ரொம்பவே ஸ்பீடாக சமைச்சு முடிச்சாச்சு. சுட சுட தேங்காய் பால் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் 65. நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை வறுவல் வச்சுருந்தாங்க. எறா போட்டு சுரக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவி வந்து வச்சுருந்தாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எறா மஞ்சூரியன் வச்சுருந்தாங்க. ஷாப் போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே வந்து வாழை இலையெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வாழை இலை சாப்பாடு தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இத்தனை டிஷ்ஷை எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு மட்டும் தான் தனியாக செஞ்சாங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி பார்த்தாக்க என் ஃப்ரெண்டு எதுக்குமே வந்து விடவே இல்லை. சரி, அவங்களே வந்து செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவங்களே செய்யட்டும்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். எல்லா டிஷ்ஷுமே ரொம்பவே சூப்பராக செஞ்சுருந்தாங்க. மாஷாலா ரொம்பவே நல்லா இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவளை செய்வான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. மதியம் லஞ்ச் கூட அவளை செய்வான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ லஞ்சு செஞ்சதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்தது. யார் யாருக்கெல்லாம் இந்த வாழையில விருந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மதியம் லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மதியானம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வந்து இஞ்சி இலக்கெல்லாம் போட்டு டீ போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா 6:30க்குலாம் ட்ரெயினு சிதம்பரம் டு நெல்லிக்குப்பம். இப்போ நேரம் வீட்லேருந்து கிளம்பி நாங்கள் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம். இப்போ ட்ரெயின் ஏறி நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.